ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆண்டவுடைய சன்னிதானத்தில் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜபிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த கடைசி நாட்களில் தேசத்திற்காக திறப்பில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நம்முடைய இந்தியா பலவிதமான மொழி, இனம், கலாச்சாரம், பாரம்பரியங்களை உள்ளடக்கிய ஒரு தேசம். சுமார் 138 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். 138 கோடி மக்கள் வாழ்கிற இந்திய தேசத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். நாம் இவர்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கணும். கண்ணீரோடு நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மிக ஒரு முக்கியமான பொறுப்பு என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி. இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் எல்லாருக்குள்ளேயும் கொடுக்குறார். சுவிசேஷத்தை ஜனங்கள் கேள்விப்படணும். அதற்கு நாம் ஜெபிப்பதோடு நின்று விடாமல் இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக இந்த நாட்களில் எதிர்பார்ப்பது இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் தேசத்தை ரட்சிக்கிறார். ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நம்முடைய தேசத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஜபத்தினால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே மிகுந்த பாரத்தையும் ஒரு வேதனையும் கொண்ட ஜபமாக நம்முடைய ஜபம் அமைய வேண்டும். ஜபத்திற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவாகத்தான் வருகிறார்கள். ஆனால் ஜபத்திற்குரிய பலன் மிக பெரிதாக இருக்கிறது. ஜபிப்பது வெகு சிலர்தான், ஆனால் ஜபத்திற்கு கிடைக்கிற பலன் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் அதிகமாக இந்த நாட்களில் ஜபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கணும். இன்னும் நம்முடைய தேசத்தில் இயேசு அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்முடைய தேசத்தின் நிலைமையை நாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகணும். இந்திய தேசம் இரட்சகராகிய இயேசுவை அறிய வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பாரம் என்னுடைய இருதயத்தின் பாரமாக மாறணும். உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாறணும். ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் கெட்டுப்போவது எனக்கு சித்தமில்லை. எல்லாரும் இரட்சிக்கப்படணும். அதற்கு நம்மைத்தான் கர்த்தர் நம்பியிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தேசத்தை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. நம்முடைய தேசமும் இந்த வேதாகமத்தில் ஒரு இடம் பெற்றிருக்கிறது. ஜபத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி இந்திய தேசம் எஸ்தர் புஸ்தகத்தில் இடம்பெற ஆண்டவர் உதவினார். இந்திய தேசம் எஸ்தர் புஸ்தகத்தில் இடம் பெற்றது போல ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்ற தேசமாய் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேத புஸ்தகத்தில் இடம்பெற்ற இந்திய தேசம் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுகிற ஒரு தேசமாய் மாறணும். அதற்கு நம்முடைய கண்கள் நம்முடைய முழங்கால முடக்கி இரவு பகலாய் ஜபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு மணி நேரத்திற்கு நம்முடைய தேசத்தில் 3113 பேர் பிறக்கிறார்கள். ஒரு மணி நேரத்தில் 3113 பேர் இந்திய தேசத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க.
ஒரு நாளைக்கு 74,714 பேர் பிறக்கறாங்க. இன்னைக்கு நம்ம அப்ப எத்தனை பேருக்கு சுவிசேஷம் எவ்வளவு தீவிரமா அறிவிக்கணும். நம்ம வருஷத்துக்கே குறைந்தது 10 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு சிறிய லக்கு தான் வைத்திருக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு இந்தியாவில் பிறக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 74,717 பேர் பிறக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறியாத குடும்பத்தில், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் பிறக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறப்பவர்களுக்கும் ரட்சிப்பு அவசியம், ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்தில் பிறக்கிறவர்களுக்கும் ரட்சிப்பு அவசியம். அப்போ எவ்வளவு தீவிரமாக அந்த நாட்களில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஜனங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இந்தியாவில் 1,130 பேர் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்தவர்களா, பரிசுத்தவான்களா? இல்லை. 1,130 பேர் ஒரு மணி நேரத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மரிக்கிறாங்க. இயேசுவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிற ஒவ்வொருவனும் பாதாளத்தில் போய் வேதனைப்படுகிறான். நாம் இந்த கடைசி நாட்களில் இயேசுவை சொல்ல தவறுவோமானால் பிறக்கிற குழந்தைகள், நாளைய தலைமுறை அவர்களும் இயேசுவை அறிய முடியாது, மரித்து கொண்டிருக்கிறவர்களும் பாதாளத்துக்கே செல்லுகிறார்கள். பிறக்கிற எண்ணிக்கையும் பாருங்க, இறக்கிற எண்ணிக்கையும் பாருங்க, ரெண்டுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிறக்கிறவர்களுக்கும் இயேசு தேவை, மறிக்க போகிற நிலைமையில் இருக்கிறவனுக்கும் இயேசு தேவை. ஆமென். கர்த்தர் நம்மை அதற்காகவே இந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் இந்த காலங்களில் அதிகமாக ஜெபிக்கணும். சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தருடைய குடிகள், ஜனங்கள் இயேசுவை அறியணும். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவர் அறியாமல் இருந்துடக்கூடாது, இயேசுவை அறியணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்மை அதற்காக வைத்திருக்கிறார். இந்தியா இயேசுவை அறியணும். இந்தியாவில் இருக்கிற வறுமைகள் ஒழியணும். தேசத்தின் சாபங்கள் எல்லாம் நீங்கணும். இதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? தேவனை அறியாத திரள் கூட்ட ஜனங்களுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஜனங்கள் அறிவதற்கு நாம் நம்மால் முடிந்த முயற்சி எடுக்கணும். எங்கள் தேசத்தில் உள்ள இளைய சமுதாயம், ஆண்டவரே அவர்கள் தான் எதிர்கால சமுதாயம். அந்த சமுதாயம் சரியாய் அமைந்தால்தான் நாடு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய இளைய சமுதாயம் அல்லது இன்றைய மாணவர்கள் தான் எதிர்கால சமுதாயம். இன்றைக்கு இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறுவார்களானால் நாளைய சமுதாயம் பரிசுத்தமானதாக இருக்காது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு சுவிசேஷம் அறிவிப்பது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் போய் ஜனங்களை சந்திக்கும் போது அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. சமாரியா ஸ்திரியை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ஆகவே அவர்களோடு உட்கார்ந்து நேரம் செலவழித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவள் குடத்தை இறக்கி வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்கிறான். நான் செய்த எல்லாவற்றையும் இவர் எனக்கு சொன்னார், இவர் மேசியா தானா, வந்து பாருங்கள். அவ்வளோதான், அந்த சமாரிய பட்டணமே இயேசுவண்டை வந்தது. ஆமென். அப்போ இந்த நாட்களில் சுவிசேஷம் தேவை. இந்தியா இரட்சகரை அறியணும்னா சுவிசேஷம் அவசியம். சுவிசேஷம் இல்லாமல் இந்தியா பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தம் இல்லாத ஒரு இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ ஜனங்கள் இயேசுவண்ட வரணும்னா ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க, அதிகமாக ஜெபிக்கணும். எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜப வாழ்க்கை. இந்த ஜபத்தின் மூலமாகத்தான்
கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஜெபம் இல்லாத இடத்துல, ஜெபம் இல்லாத தேசத்துல கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் அதிகமாக ஜெபிக்கணும். நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போதும் சரி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதான் ஆண்டவுடைய விருப்பம். ஆமேன். ஒருவரும் கெட்டுப்போவது கர்த்தருக்கு சித்தமே அல்ல. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்தியா இயேசுவை அறியணும். ஆமேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தில் வந்து ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க. எத்தனையோ மிஷினரிகள் இந்த தேசத்திற்காக தங்கள் ஜீவனையை கூட கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்திய தேசத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். ஆமேன். கர்த்தர் இந்த தேசத்தை ஆளுக செய்யணும். தேசத்தின் தலைவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்முடைய முழங்காலின் ஜெபம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஜெபத்தினால நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது கடந்த வருஷத்தில் லாக்டவுன் பீரியட்ல. ஆனால் ஜெபத்திற்கான வாசல் மாத்திரம் அடைக்கப்படவே இல்லை. கடைகள் அடைக்கப்பட்டது, கட்டடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவுடைய வார்த்தைக்கோ ஜெபத்திற்கோ ஆராதனைக்கோ எந்த தடையுமே செய்யவே முடியலை. காரணம் என்னென்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல, நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமென். ஆகவே எந்த சக்தியாலும் ஜெபத்தை நிறுத்த முடியாது. நம்ம அதனால் ஜெபம் பண்ணல, இதனால் ஜெபம் பண்ணலன்னா நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். ஜெபத்தை நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரமே இல்லை. இதுவரை நிறுத்தவும் முடியலை. நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஜெபிக்க முடியும். சிங்க கபியில் கூட ஜெபிக்கலாம். ஏன்னா ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ளது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசம் மறுரூபமாகும். ஜெபிக்கும்போது தேசத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார்.